எனக்கு இந்த ஃபேன் வேணா, சீலிங் ஃபேன் வேணாலும் சீலிங் ஃபேனும் சார் வெறும் 6000 சார். இன்னும் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பாத்துருக்கேன் சார், டிவி தூக்கி போடுவாங்க, டம்முன்னு தூக்கி போடுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் டிவி இருக்கா உங்களுக்கு? அதான் போய் சார், குறைஞ்சபட்சம் என்ன ரேம் இருந்தா அந்த டிவி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. 1 இயர்க்குள்ள போர்டு பேசினா போர்டே மாத்தி கொடுத்துருவோம். டிவி எல்லாம் பார்த்தா 20 வாட்ஸ் தான் சார் இருக்கும். ஆனா நம்ம வச்சிருக்க எல்லா டிவிலையும் சவுண்ட் பார் இன்க்ளூடே இருக்கும். கேக்குறேன்னு சொல்லி கோச்சுக்காதீங்க. இப்ப ஒரு சிலர் வந்து அதாவது டூப்ளிகேட் டிவியை வந்து அந்த பிராண்ட் நேம் போட்டு கொடுக்கறதா கேள்விப்பட்டேன். அந்த பையனா அவங்க 15,000 ரூபாய் 20,000 சொல்லுவாங்க. ஒரு 3 லிட்டர் குக்கர் 1 ஒரு ஸ்டெபிளைசர், ஒரு ஸ்டாண்டு, ஹார்ட் பாக்ஸ் ஒண்ணு. இந்த காம்போ பேரே வந்து ஃபேமிலி காம்போனே. இந்த ஃபேமிலி காம்போ யாத்தரனா அக்கா தங்கச்சியா இருக்கலாம். மூணு குழு வச்சுருக்கோம், ஃபுல்லா எப்பயுமே ஸ்டாக் கிடைக்கும். சப்போஸ் நீங்க எடுத்து வேற ஊர்ல ஏதாச்சும் வியாபாரம் பண்றக்கோ இருக்கோ சொல்லிட்டு உங்களுக்கு டிவி வேணாலும். ஹலோ யூஸ், வெல்கம் டு பிசினஸ் சென்ட்ரல். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, திருச்சியில இருக்கக்கூடிய மரியம் என்டர்பிரைசஸ் வந்திருக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், இது மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் எல்லாமே எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம காம்போ ஆஃபர் அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது நீங்க ஒரு பொருள் எலக்ட்ரானிக்கா அல்லது டிவியா ஃபிரிட்ஜ் இந்த மாதிரி பொருட்களை நீங்க ஹோல்சேல் விலையில ஒரு சிங்கிள் பீஸ் வாங்க முடியும்னா அது வேற எங்கேயுமே முடியாதுங்க, எக்ஸப்ட் மரியம் என்டர்பிரைசஸ். அதாவது இந்த மரியம் என்டர்பிரைசஸ்ல நீங்க ஒரு பீஸ் வாங்கினா கூட உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம ஆஃபரோட சேர்த்து கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் நீங்க இன்னும் தொடர்ந்து பார்க்கணும்னு வச்சீங்கன்னா அஸ்லம்ஸ் பிசினஸ் நாலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கண்டென்ட்டை நாங்க ரிசர்ச் பண்ணி தேடி உங்களுக்கான கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே வியூவர்ஸ், இப்ப என்னென்ன ஆஃபர் மரியம் என்டர்பிரைசஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு தி டாபிக். நீங்க தென்னூர் உக்கரகாளியம்மன் கோயில் உக்கரகாளியம்மன் கோயில் வாக்கா டிஸ்டன்ஸ் தான், கொஞ்சம் தான் இருந்தாலும் 10 கிலோமீட்டர் அதுக்கு பேக் சைடு அப்படின்னு மரியம் என்டர்பிரைஸ் சொல்றோம். நீங்க இங்க சத்திரத்துல இருந்து இறங்கி வந்தாலும் சொல்லி, சத்திரத்துல வரப்ப நம்ம உக்கரகாளியம்மன் கோயில் கேட்டா போது இவங்களும் கொண்டு வந்து டிராப் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியலையா, நான் லொகேஷன் சென்ட் பண்ணி விடுறேன், நீங்க எனக்கு கீழே வர நம்பர்ல கால் பண்ணீங்கன்னா அதுக்கு லொகேஷன் போட்டு அவன் டேரக்டா இங்கே வந்துடலாம். உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், இருந்தாலும் உங்க வாயில கேட்க ஆசைப்படுறேன். உங்களோட ப்ராடக்டோட ஸ்பெஷல், உங்களோட பிரைஸோட ஆஃபர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியும். ஆனா எங்களோட ஆஃபர் எப்பயும் 360 ஆஃபர் தானே, 360 ஆஃபர் தான் கொடுத்துரும் எப்பயுமே உங்களுக்கு. நம்ம குறைஞ்சபட்சம் ஹோல்சேல் எல்லாம் டிவியை இப்பனா இதெல்லாம் வெளியே எடுத்த பையனா உங்களுக்கு 15,000 ரூபாய் 20,000 சொல்லுவாங்க. வெறும் 7,000 ரூபாய் வாரண்டியோட தரேன் உங்களுக்கு, வாரண்டியோட தரேன். 3 வருஷம் வாண்டி, 1 வருஷம் போர் வாண்டி, 2 வருஷம் சைஸ் வாண்டியோட கொடுத்துருவோம் உங்களுக்கு. போர் வாண்டியோட கொடுத்துருவோம், ஹை குவாலிட்டி டிவி தானே நம்மகிட்ட. சரிங்களா, அப்ப அதுவே சிலதான் வாங்கிட்டியாமா அப்படின்னா கிடையாது. நீ எந்த டிவா தான் ஹை குவாலிட்டி டிவா தான் நம்மகிட்ட இருக்கும். உங்களோட பிராண்ட் நேம் என்ன? என்னோட யூவி இருக்கு, எக்ஸோன் இருக்கு, தோசிபா இருக்கு. இப்ப ஒரு சிலர் வந்து அதாவது டூப்ளிகேட் டிவியை வந்து அந்த பிராண்ட் நேம் போட்டு கொடுக்கறதா கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி சார் பண்றாங்க சார்? அதுவும் பண்றாங்க சார், அப்படிலாம் நம்ம கிடையாது சார். ஆனாதான் நம்ம யூவின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்கோம் சார். ஆன்லைன்ல போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி யூவி பிராண்ட் மட்டும் தான் சார் நம்ம கொடுக்குறோம். அது நம்ம வாரண்டியும் கொடுக்குறோம் சார். சில பேர் அப்படி போய் செய்யறாங்க, அதெல்லாம் நம்ம கிடையாது சார். ஒன்லி யூவி தான் சார். ஓகே, இப்ப வாரண்டி சொல்றீங்க, வாரண்டிக்கும் கேரண்டிக்கும் கொஞ்சம் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. சப்போஸ் டெட்டே ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு டிவி, அந்த டிவி நீங்க டோட்டலா பீஸ் டு பீஸ் மாத்தி கொடுப்பீங்க? அப்படி கிடையாது சார். சப்போஸ் இப்ப இந்த டிவி நீங்க எடுக்கிறீங்க, இந்த டிவி எடுத்துட்டு சப்போஸ் போர்டு போயிருச்சு, 1 இயர்க்குள்ள போர்டு போயிருச்சா போர்டே மாத்தி கொடுத்துருவோம் சார். ஒரு 55 இன்ச்சஸ் ஓட டிவி நான் வாங்கியிருக்கேன், எனக்கு வாரண்டி முடிஞ்சதுக்கு அப்புறமோ இல்ல அதுக்கப்புறமோ டிஸ்பிளே போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது சேஞ்ச் பண்றதுக்கு எனக்கு என்ன காஸ்ட் ஆகும்? மேக்சிமம் 7,000 ஆகும் சார். அவ்வளவுதான். ஒரு சின்ன டிவியா இருக்கா 24 இன்ச் 24 இன்ச் 2,000 ரூபாய்
பல வகையான டிவி இப்ப வந்துச்சு, ஸ்மார்ட் டிவி அப்படி அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன சார் டிஃபரெண்ட்? எல்லாமே ஒரே டிவி தானே, பேர் மட்டும் வேறையா? இல்ல சார், எல்லாத்தையும் டிஃபரெண்ட் உண்டு. வெப் ஒய்ஸ் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் எல்ஜி பேனல் எல்ஜி டிஸ்பிளே கூட வந்துருவாங்க, மவுஸ் ரிமோட்டோட அதான் வெப் ஒய்ஸ் சார். இதுல வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 இருக்கு, 9 இருக்கு, அது இருக்கு சார். அதுக்கு வாய்ஸ் மோட் உள்ள டிவி இருக்கு. சரி, வாய்ஸ் மோட் இல்லாம டிவி, வாய்ஸ் மோட்னா பாத்தீங்கன்னா நீங்க யூடியூப்ல போய் ஹாய் நியூ சாங் சொன்னாவே ஆட்டோமேட்டிக்கா அதுல ஒர்க் ஆகும் சார். சரி, அதுக்குள்ள போயிடலாம், அழகா நீங்க அனுப்பலாம். நிறைய வெரைட்டி இருக்கு சார் நம்மள்ட்ட. சரிங்க, அதை நான் ஜென்ரலான க்வெஸ்சன் கேட்கறேன், உங்க பிராண்டு இல்ல, இப்ப பொதுவா ஒரு டிவி நான் வாங்குறோம், மினிமம் இத்தனை வாட்ஸ் ஸ்பீக்கர் இருந்தா நீங்க பெஸ்டான டிவி வாங்க போறீங்க அப்படின்னா எந்த மாதிரி டிவி இருக்கலாம் அது சார்? சில டிவில பார்த்தா 20 வாட்ஸ் தான் இருக்கும், ஆனா நம்ம வச்சிருக்க எல்லா டிவிலையும் சவுண்ட் பார் இன்க்ளூடே இருக்கும். நான் காமிக்கிறேன், சவுண்ட் பார் இன்க்ளூட் எப்படி இருக்கும் காமிக்கிறேன். இந்த டிவி எப்படி கழட்டினீங்கன்னா பின்னாடி வாங்க, இன்க்ளூட் ரெண்டு சவுண்ட் பார் மாதிரி இருக்கா உங்களுக்கு. இது சவுண்ட் பாரோட வந்து சார் அந்த டிவி. இது 30 வாட்ஸ் வரும் சார், எல்லாருமே 20 வாட்ஸ் தான், ஆனா நம்ம கிட்ட 30 வாட்ஸ் சார். ஓகே ஓகே, ரொம்ப சூப்பரா. அதாவது ஒரு டிவி வாங்கினா சவுண்ட் பார் எல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கணும், நீங்க இன்பில்டாவே இன்பில்டாவே சவுண்ட் பார் கூட கொடுத்துறாங்க சார். சூப்பர், இதெல்லாம் உங்க பிராண்ட்ல மட்டும் தான்? ஆமா சார். எங்களுக்கு ஓகே, மிச்ச அதர் பிராண்ட் போகும்போது அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அது என்ன கொடுக்குறோம் அதான் சார். சரி சார், டிவி பொறுத்தவரை இப்ப எல்லாம் ஆண்ட்ராய்ட் டிவி, எப்படி மொபைல்ல இத்தனை ரேம் இருக்கு, இத்தனை ஸ்டோரேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி ஒரு காலங்கள் போயிட்டு இருக்கு. இப்ப குறைஞ்சபட்சம் என்ன ரேம் இருந்தா அந்த டிவி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் சார்? நீங்க குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா 512 MB இருக்கு, 1 GB ரேம் இருக்கு, 2 GB ரேம் இருக்கு. 2 GB ரேம்னா சூப்பரா இருக்கும் சார், நம்ம கிட்ட வச்சிருக்கிறது எல்லாமே 2 GB ரேம் சார். இதுல விலை கம்மியா இருக்கும், 1 GB ரேம் இருக்கு சார். 1 GB ரேம் 512 இருக்கு, 512 இருக்குது இல்ல. இப்ப நம்ம கிட்ட இருக்கு 1 GB ரேம் இருக்கு, 2 GB ரேம் இருக்கு சார். 2 GB ரேம் அதிகபட்சம் 2 GB ரேம் தான் சார் இப்ப போட்டுட்டு இருக்காங்க. லேட்டஸ்ட் எல்லா ஆண்ட்ராய்டும் 2 GB தான், அதனால நம்ம எல்லா ஆண்ட்ராய்டும் 2 GB ரேம் கொடுத்துருவோம் சார். சரி, இன்னும் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பாத்துருக்கேன் சார், டிவி தூக்கி போடுவாங்க, டம்முன்னு தூக்கி போடுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் டிவி இருக்கா உங்களுக்கு? ஐயோ அப்படிதான் போய் சார், நம்மளும் செய்யலாம் சார், உறைஞ்ச டிவி கொண்டு வந்து தூக்கி போலாம் சார். அப்படிலாம் கிடையாது, ஐபிஎஸ் பேனல்னா இது நானே தெரிஞ்சு, இது ஐபிஎஸ் சார். உங்களுக்கு என்ன ஐபிஎஸ்னா இது கை வச்சா கலங்குவோம் சார், பிளங்காவது லைட்டா பட்டாலும் இதாகும் சார். இது ஐபிஎஸ் பேனல் சார், இது ஐபிஎஸ் அடிச்சாவது அதுக்கு நீங்க கதத்துக்கு வேமா இருந்தா உடையதான் சார். உடையாத டிவி எதுவுமே கிடையாது, கண்டிப்பா உடையும் சார். இது எல்லாம் திக்னஸ் போட போட்டிருப்பாங்க ஐபிஎஸ் பண்ண மொத்தமா, அது அது கிடையாது சார். அவ்வளவுதான், ஒரு மேஜிக் ஷோ மாதிரி அவ்வளவுதான் சார். ஏதாவது சொல்லி மக்கள்கிட்ட உங்களை தேடி வரக்கூடிய எங்களோட சப்ஸ்கிரைபருக்கு நீங்க எதுவும் ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்களா சார்? நம்ம எல்லாம் ஃபுல்லா இருக்கிறது காம்போ ஆஃபர் தான் சார். இப்படியா? ஆமா சார், அது ஒரு வீடியோ லாஸ்ட்ல காமிக்கிற பாருங்க சார். எப்ப அதான் ஸ்டாக் ஃபுல்லா இருக்கா? இது மட்டும் இல்ல, இது சேல்ஸ்க்கு மட்டும் தான் வச்சிருக்கோம், இது மாதிரி 3 கூட வச்சிருக்கோம், ஃபுல்லா எப்பயுமே ஸ்டாக் கிடைக்கும். சப்போஸ் நீங்க எடுத்து வேற ஊர்ல ஏதாச்சும் வியாபாரம் பண்றதுக்கோ இருக்கோ சொல்லிட்டு உங்களுக்கு டிவி வேணாலும் நான் ஹோல்சேல் ரேட்ல தரேன். ஹோல்சேல் ரேட்ல தரேன், நீங்க அங்க வச்சு வியாபாரம் பண்ணலே பரவாயில்ல, சம்பாதிக்கிறது தானே இது. ஹோல்சேல் ரேட்ல தரேன், எல்லா டிவி இருக்குனே நம்ம 24 to 86 வரைக்கும் நம்மள்ட்ட எல்லா குவாலிட்டி இருக்குனே, நீங்க எப்ப வேணா எடுத்துக்கலாம், ஹோல்சேல் ரேட்ல போட்டு தரேன். எப்பயுமே ஆஃபர் தான் உங்களுக்கு, ரீட்டைல் ரேட்ல வேணா ரீட்டைல் ரேட்ல வேணா ஹோல்சேல் ரேட்ல ஹோல்சேல் ரேட்லாம் நீங்க எப்ப வேணா சார் 360 ஸ்டாக் இருக்கு நம்மள்ட்ட. நீங்க லட்ச கணக்குல காசு கொடுத்து டிவி வாங்கிருப்பீங்க, அந்த டிவி எல்லாத்தையும் நான் 1000 காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு நான் வச்சிருக்கேன் ஸ்டாக். நீங்க எப்ப வேணா வந்து நம்ம கிட்ட ஸ்டாக் எடுத்துக்கலாம், நான் சொன்ன ரேட்டுக்கு தான் தருவேன். அப்படி தீவிர சட்டையை பிடிச்சி நீங்க கேட்கலாம், யாரும் தர முடியாத ஆஃபர்னு எங்கேயுமே கிடைக்காது, நான் அந்த ரேட்டுக்கு டிவி தரேன். எப்படி ஹோல்சேல் ரேட்ல போய் நீங்க டிவி எடுக்கீங்களோ அந்த ரேட்டுக்கு தான் உங்களுக்கு டிவி ரேட்டு தரேன். ஒரு டிவி எடுத்தாலும் அந்த ரேட்டுக்கு நான் தரேன். பாக்கலாமா உள்ள? ஆனா இது வந்து 19 inch, இது வந்து 2300 தரேன் இந்த டிவி உங்களுக்கு. 19 inch 2300 இந்த டிவி, ஒரு பீஸ் எடுத்தாலும் இந்த ரேட்டுக்கே நான் தருவேன் உங்களுக்கு. 2300. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 24 inch 26 பாக்ஸ்ல போட்டுருக்கோம், ஆனா 24 inch இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா 4500 வந்துருக்கேன். 4500 5300 இருக்கு. ஹை குவாலிட்டியான டிவி, ஃபுல் ஹெச்டி, ஃபுல் ஹெச்டி. சரி, நீங்க பென்ட்ரைவ் போட்டுக்கலாம், ஃபுல் ஹெச்டி ஃபுல்லா. இது சவுண்ட் பாவோட வந்து இந்த டிவி கொஞ்சம் நல்லா இருக்கேன். இது 4600 5300 வரைக்கும் இருக்கேன். வாரண்டியோட எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5-3 3 வாரண்டி, 1 இயர் வாரண்டி, 2 சர்வீஸ் வாரண்டியோட வந்துடும் உங்களுக்கு. சரி, கேஷ் ஆன் டெலிவரி உண்டு, ஆனா கேஷ் ஆன் டெலிவரி எப்படின்னு பாத்தீங்கன்னா 25 km வரைக்கும் தான் கேஷ் ஆன் டெலிவரி உண்டு. அதுக்கு மேல நான் நீங்க ஜிபே பண்ணி விட்டீங்கன்னா உங்க கொரியர்ல போட்டு விட்டுருவேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 32 normal இருக்கு. 32 normal பாத்தீங்கன்னா 5700 வந்து நம்மள்ட்ட இருக்கு. 5700 வந்து 6500 இருக்கு. ஐபிஎஸ் பேனலுக்கு 4 IPS இருக்கு. ஐபிஎஸ்க்கு 4 IPS என்னன்னா அப்படி கை வச்சா பிளிங்க் ஆகும், லைட்டா பட்டாவே உங்களுக்கு பிரவா ஆகும். இதே ஐபிஎஸ் பேனல் நீங்க அடிச்சா கூட ஐபிஎஸ் பேனல் ஃப்ரேம்லெஸ் டிவி, இது 2 GB ராம் 16 MB வந்துடும் இது உங்களுக்கு. இது வந்து நார்மல் டிவி, இது 6700 இருக்குது. இதே ஆண்ட்ராய்டு டிவி பாத்தீங்கன்னா 1 GB இருக்கு, 2 GB இருக்கு, ஃப்ரேம் இருக்கு, ஃப்ரேம்லெஸ் இருக்குண்ணே. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ரேட் என்னன்னா வந்து வெறும் 7000 தரேண்ணே. 7000 ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து 8500 வரைக்கும் இருக்குண்ணே குவாலிட்டி. நீங்க எவ்வளவு வேணா இருந்தாலே ஐபிஎஸ் உங்களுக்கு வாரண்டியோட 7500 தரேண்ணே உங்களுக்கு.
வெறும் 7500 ரூபாய்க்கு தரேன் உங்களுக்கு. 2GB RAM 6GB ஃபேமஸ் டிவி வாரண்டியோட, வித் வாரண்டியோட 3 வருஷம் சரிங்களா. அதை விட்டு நான் பார்த்தீங்கன்னா 40 பார்ப்பேன். 40 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9850 ரூபாய் வந்துருக்கு. ஐபிஎஸ் இருக்கு, நான் ஐபிஎஸ் 1GB RAM 2GB RAM எல்லாமே இருக்கு உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு 9500 ரூபாய் ஸ்க்ரீன் இருப்பா, ஒய்ஃபை கனெக்ட் எல்லாம் உண்டு. அதை விட்டீங்கன்னா 43 43 பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு 12500 ரூபாய் வந்துருக்கு. ஐபிஎஸ் பேனல் இருக்கு, நான் ஐபிஎஸ் இருக்கு, ஃப்ரேம் இருக்கு, ஃப்ரேம்லெஸ் இருக்கு, 2GB RAM இருக்கு, வாய்ஸ் இருக்கு, வித்தவுட் வாய்ஸ் இருக்கு, 4K இருக்கு, 2K இருக்கு, ஏகப்பட்ட கார்டு இருக்குண்ணா உங்கள்கிட்ட. நீங்க எது வேணாலும் கேட்டு வாங்கினாலும் எல்லாமே ஆஃபர் எடுத்தானே உங்களுக்கு சரிங்களா. ஒரு வாரம் எப்பயும் ஆஃபர் இருக்கு சரிங்களா. அது ரம்ஜான்னால சிறப்பு ஆஃபர், எல்லாமே லோ பட்ஜெட்லேயே கொடுக்கணும் உங்களுக்கு. இதை விட்டீங்கன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50 TV வெறும் 19000 ரூபாய்க்கு தரேன். 19000 ரூபாய்லேருந்து 23000 ரூபாய் வரைக்கும் இருக்குண்ணே சரிங்களா. இது 2K இருக்கு, 4K இருக்கு, வாய்ஸ் இருக்கு, வித்தவுட் வாய்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்குண்ணே. இதை எடுத்தோம்னா அடுத்து 55 55 எடுத்தீங்கன்னா ஃபேமஸ் டிவி, ஐபி டிஸ்பிளே, 2GB RAM, இது சேம் தானே உங்களுக்கு. ஸ்டார்டிங் ரேட் 26500 ரூபாய்க்கு தரேன். இது ஐபிஎஸ் ஒன்று, இதே எல்லா கூட நீங்க எப்போ கிடையாதுக்கு அந்த ஆஃபர் எடுத்துக்கலாம் நம்மள்கிட்ட. ஓகே சார், ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதாவது நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வு, அதாவது ஒரு டிவி வாங்க போனா இது இதெல்லாம் முக்கியமான விஷயம் சொல்லிட்டு அதுக்குண்டான விழிப்புணர்வும் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப அருமையா இருந்தது உங்க எக்ஸ்பிளைன். உங்களோட பிரைஸும் ரொம்பவும் பெஸ்டா இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே சார், வேற ஏதாவது, அதாவது உங்களை தேடி வரக்கூடிய எங்களோட சப்ஸ்கிரைபருக்கு ஏதோ ஆஃபர் கொடுக்கறதா நீங்க சொல்லியிருந்தீங்க, காம்போ ஆஃபர் சம்திங், அது என்ன சார்? அதெல்லாம் சார் பார்க்க போறோம் சார். 24 காம்போ சார், 24 காம்போ பார்த்துட்டோம் இப்போ வந்து 32 காம்போ பார்க்குறோண்ணே 32 காம்போ ஆண்ட்ராய்டு இந்த டிவி சொல்லல உங்க ஃபேம்லெஸ் டிவி ஐபே டிஸ்பிளே அந்த டிவியோட ஒரு ஸ்டாண்டு பிளஸ் இது ஏழு இதை வாங்கினீங்கன்னா 800 ரூபா சார் ஃபிளாஸ்க்கு இதை 3 கப்போ சார் ஹாட் அண்ட் கூல் ஃபிளாஸ்க்கு இது 800 ரூபா சார் வெளியில் இதோட சேர்த்து ஒரு 4.1 இல்லை 5.1 ஹோம் தேட்டரும் உங்களுக்கு தரேன் சார். இது எல்லாமே சேர்த்து வெறும் 8900 ரூபாய்க்கு தரேன் சார் காம்போ ஆஃ
ஆனா 32 காம்போ கொடுத்தா 40 காம்போண்ணே. இந்த 40 தான் பாக்ஸ்ல போட்டுக்கோ. ஆனா டிவியோட அளவு 40 இருக்கும்ண்ணே. உங்களுக்கு 2GB ராமோட இந்த டிவி தானே, டிவியோட சேர்த்து உங்களுக்கு ஒரு டிவி, ஒரு ஸ்டெப்லைசர், ஒரு ஸ்டாண்டு, ஒரு ஹோம் தியேட்டர், ஒரு ஃபேனு, பிளஸ் இது வாட்டர் பாட்டில் சார். இந்த வாட்டர் பாட்டில் ஒரு வாட்டர் பாட்டில் இல்லை, இது அம்மா குடிக்கிறது, இது அப்பாவுக்கு, இது குழந்தைக்கு, மூணையும் சேர்த்து தரேன் சார் உங்களுக்கு. மூணையும் சேர்த்து 13,999 ரூபாய்க்கு தரேன் சார் இந்த காம்போ. வெறும் 13,999 ரூபாய்க்கு இந்த காம்போ முழுவதும் தரேன் சார் உங்களுக்காக. சரியா, ரம்ஜான் ஆஃபர் சார், எடுத்துக்கலாம் சார். அண்ணே இந்த காம்போ பேரே வந்து ஃபேமிலி காம்போண்ணே. இந்த ஃபேமிலி காம்போ யார் தரேன்னா, அக்கா தங்கச்சியாவது தரானே. சரிங்களாண்ணே, இந்த ஃபேமிலி காம்போல என்னன்னா 43 IPS பேனல் உள்ள டிவியில ஆண்ட்ராய்ட் டிவி, 2GB ராமோட உள்ள டிவி, டிவிஎஸ் இன்டக்ஷன் சார், ஒரு அடுப்பு ஒண்ணுண்ணே, இன்டக்ஷன் அடுப்பு ஒண்ணு, ஒரு 3 ஜாருடைய ஒரு மிக்சி ஒண்ணுண்ணே, ஒரு 3 லிட்டர் குக்கர் ஒண்ணு, ஒரு ஸ்டெப்லைசரு, ஒரு ஸ்டாண்டு, உடனே ஹாட் பாக்ஸ் ஒண்ணு, இது எல்லாமே சேர்த்து 17,999 ரூபாய்ண்ணே. ஆஃபர் ரேட் அடிக்கடி ஆஃபர்ண்ணே, 17,999 ரூபாய்க்கு. இது பெண்களுக்காக உள்ள காம்போண்ணே, இன்னைக்கு மகளிர் தினம், அவங்களுக்காக இந்த காம்போண்ணே. நம்ம காம்போ ஆஃபர் இருக்குண்ணே, அது நம்ம சிங்கிள் பில், நீங்க 1000 பீஸ் கேட்டாலும் டெலிவரி உண்டு நம்மகிட்ட. ஸோ ஹோம் தியேட்டர் வேணும், ஹோம் தியேட்டர் 2.1லேருந்து நம்ம 2.1, 4.1, 5.1, சவுண்ட் பார், ஃபிளிப்ஸு, சோனி பிராண்டு எல்லாமே நம்ம இருக்குல்ல. ஒரு ஜப்பானிக்ஸ் இருக்கு, ஜப்பானிக்ஸ் தான் கம்பெனி வாரண்டியோட வந்துடும் உங்களுக்கு, கம்பெனி வாரண்டியோட வந்துடும் உங்களுக்கு. எல்லாமே லோ ப்ரைஸ் தானே நம்மகிட்ட, எல்லா ஹோம் தியேட்டர் லோ ப்ரைஸ் தான் நம்மள. ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, ஏசி இருக்குல்ல, ஏசினா நம்மளுக்கு விலை ரொம்ப கம்மியா தரணும் உங்களுக்கு. காமிக்கிறேன் இந்த வீடியோல காமிக்கிறப்பாங்க, எல்லா ஏசியும் நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மி. எல்ஜி இருக்கு, ப்ளூ ஸ்டார் இருக்கு, வோல்டாஸ் இருக்கு, டைக்கின் இருக்கு, எல்லாமே இருக்குல்ல, எல்லாமே மிச்சி மிஷின் இருக்கு, எல்லாமே இருக்கு நம்மகிட்ட. அடுப்பு இருக்கு, பெண்களுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இருக்குல்ல. சரிங்களா, ஃபேமிலிக்கு தேவையான எல்லா ஐட்டமுக்கு எல்லாத்துலேயும் காம்போ இருக்கு நம்மகிட்ட. சரிங்களா, சப்போஸ் நீங்க கல்யாண சீர் வரீங்க, கல்யாண சீர் வேணும்னா கூட கல்யாண சீர் இருக்கலாம், கட்லு, பீரோ, சோபா, ஈபா எல்லாம் சொல்லிட்டு இந்த கல்யாண சீர் இருக்கு, அதுவும் ரொம்ப கம்மியான ரேட்லயே கொடுக்கணும். எல்லா பொருளும் இருக்குன்னு எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஏசி அங்க குழுகுல ஆஃபர், கிழுகுல ஆஃபர், அதெல்லாம் எங்க ஆஃபர்னா உண்மையா ஆஃபர்னா அது மரியம் என்ற பிளேஸ் எங்க கிடையாது மட்டும்தானே அந்த ஆஃபர், வேற எங்கேயுமே கிடைக்கல. அந்த நான் சொல்ற ரேட்டு இந்த ரேட்டு, ஆனா ஓல்டாஸ் தான் எடுத்தீங்கன்னா 29,800 ரூபாய்க்கு தரணும் உங்களுக்கு.
கேள்விப்பட்டது கூட இல்ல, இவ்வளவு பீசஸ் இவ்வளவு கம்மியான ரேட்டு கொடுக்கறீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப அருமையான விஷயம். மக்களுக்கு கண்டிப்பா என்னோட சப்ஸ்கிரைபருக்கு இது வந்து பெரிய பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் சொல்லி நான் நம்புறேன். வந்து நீங்க லோக்கல் திருச்சிக்குள்ள வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுக்கறதா சொல்லுவீங்க, இது இல்லாம இன்னும் அவுட்டர் கூட ஃப்ரீ டெலிவரி பண்றதா சொல்லுவீங்க. இப்ப அதர் ஏரியா சென்னை அப்புறம் வேற வேற ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து ஆர்டர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பொதுவா வீடியோஸ் எல்லாரும் பாப்பாங்களே, எல்லா ஊர்ல இருந்து பாப்பாங்க, அந்த மாதிரி ஆர்டர் பண்ணும்போது என்ன மாதிரி பண்ணுவோம்? எல்லா ஊரும் கொரியர் ஒண்ணுமே எல்லா வீடும் ஒண்ணு, இன்னைக்கு போட்டா நாளைக்கு போயிடும். ஆனா அவன் செய்ய வேண்டியது ஒண்ணு ஒண்ணு என்னன்னா, இப்ப என்கிட்ட போட்டானா இப்ப நான் லாங்கா போட 30 கிலோமீட்டர் தான் கேஷ் ஆன் டெலிவரி, அதுக்கு மேல போனோம்னா எங்களுக்கு கீழே நாங்க கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு அவங்க கால் காசு போட்டா மட்டும் அவங்க கூட காசு போடுங்க, வேற யாரும் நம்பர் போட்டு எனக்கு போடணும்னு சொன்னா தயவு செய்து போறாங்க. இந்த கீழ் தான் கொரியர் போட போறேன். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இல்ல முன்னாடி டிஸ்பிளேக்கு முன்னாடி ரெண்டு அட்டை வச்சிருவேன், டிஸ்பிளேக்கு முன்னாடி உங்களுக்கு இது மாதிரி ரெண்டு அட்டை வச்சிருவோம், இது மாதிரி டிஸ்பிளே கூட ரெண்டு அட்டை வச்சு கண்ணாடி பொருள் ஒட்டி சேஃபா அட்டை சொல்லி அனுப்பிச்சுக்கோங்க, கரெக்டா அனுப்பிச்சுடுவேன். அன்பாக்ஸ் பொறுப்பேற்றுக்கிட்டேன். சூப்பர் சார், சூப்பர். 86 இன்ச், 85 இன்ச் இந்த மாதிரி டிவிலாம் பல லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கதா சொல்றாங்க. அதே வட்டியிலே நீங்க 1000 கணக்கான ரூபாய் கொடுக்கறதாவும் சொல்லியிருக்கீங்க. இது எல்லாத்தையுமே கண்டிப்பா எல்லாரும் நோட்டீஸ் பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. எங்களோட சப்ஸ்கிரைபருக்கு எவ்வளவு அவங்களால பெஸ்ட் பிரைஸா பண்ணி கொடுக்கணும் அந்த அளவுக்கு பெஸ்ட் பிரைஸா பண்ணி கண்டிப்பா இதை விட அதிகமா ஆஃபர் தான் கொண்டு கொடுத்து செஞ்சு தரேன். ஓகேவா? ஓகே வியூவர்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா இவங்களோட லொகேஷன் வந்து திருச்சியில, அதாவது திருச்சியில பாத்தீங்கன்னா தென்னூருக்கு பக்கத்துல உக்ரகாளியம்மன் கோயில்னு சொல்லிட்டு இருக்கு, அதுக்கு பின்னாடி பேக் சைடு இவங்களோட குடவுன் இருக்கு. நீங்க இதை வந்து ஒரு ரீட்டைல் அவுட்லெட் அந்த மாதிரி கிடையாது, இது ஒரு பிக்கஸ்ட் குடவுன். இந்த குடவுன்ல வந்து நீங்க வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீஸ் கூட ஹோல்சேல் ரேட்ல கிடைக்குங்க இங்க. அதாவது இந்த பொருட்களை நீங்க நேர்ல வந்துதான் பார்க்க வாங்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க ஆர்டர் போட்டா 35 கிலோமீட்டர் சரௌண்டிங் குள்ள இவங்க ஃப்ரீ டெலிவரியும் கொடுக்குறாங்க. சோ ஸ்கிரீன்ல வரக்கூடிய நம்பருக்கு நீங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணாலே போதும், உங்களுக்கு அவங்க எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுப்பாங்க. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த டிவி இந்த மாதிரி விஷயங்களுக்கு இவ்வளவு ஆஃபர்ஸ் ரொம்ப ஆஃபர்ஸ் அது இதுன்னு கொடுத்தாங்களோ, அதே மாதிரி ஏசிக்கு சூப்பரான ஆஃபர்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப வெயில் காலம் வேற வருது, ஏசியை நீங்க பெஸ்ட் பிரைஸ்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்த வீடியோ நம்மளது இந்த மரியம் என்டர்பிரைசஸோட ஏசி வீடியோ தான், அதுக்கு வெயிட் பண்ணுங்க. ஓகே, மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவலை உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை, ஃபேமஸ்லாம், நன்றி.